ஜனாதிபதி மாளிகைக்குள் அத்துமீறி நுழைந்தவர்களில் 37 பேர் கைது. சாதாரணதர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் வெளியாகியுள்ள அறிவிப்பு. வங்குரோத் நிலையில் இலங்கை. இங்கிலாந்தில் தலைமறைவாக இருந்த சந்திரிகா. உணவிற்கு அல்லாடும் மக்கள், தப்பியோடியவருக்கு அதிபயங்கர பாதுகாப்பு. மரிக்கார் குற்றச்சாட்டு. தமிழர் பகுதியில் குடும்பஸ்தர் மீது கடற்படையினர் கொடூர தாக்குதல். கோதுமை மாவால் அரசுக்கு ஏற்பட்டுள்ள பாரிய தட்டுப்பாடு. ரணில் தலைமையிலான அரசாங்கத்திற்கு 6 மாதங்களே ஆயுள். வாசுதேவ நாணயக்கார. பிரித்தானியாவின் முதல் பெண் பிரதமர் வழியில் நின்ற லிஸ்ட்ரஸ். ஜனாதிபதி மாளிகைக்குள் அத்துமீறி நுழைந்த குற்றச்சாட்டில் இதுவரை 37 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி மாளிகைக்குள் அத்துமீறி நுழைந்த குற்றச்சாட்டில் 71 பேரை கைது செய்வதற்கு போலீசாரினால் பொதுமக்களின் உதவி கோரப்பட்டிருந்தது. ஜனாதிபதி மாளிகைக்குள் அத்துமீறி நுழைந்தமை, பலவந்தமாக அங்கு தங்கியிருந்தமை மற்றும் அங்கிருந்த பொருட்களை களவாடி சென்றமை போன்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர்களுக்கு எதிராக விசாரணைகளை மேற்கொள்ளவும் வழக்கு தாக்கல் செய்யவும் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் போலீசாரினால் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்ட 71,000 பேரில் 37 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 8 பேர் பெண்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 5 பேர் விளக்கமறியலுக்கு அனுப்பப்பட, ஏனையவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நடைபெற்று முடிந்த கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையின் 2021 ஆண்டுக்கான அழகியல் பாடங்கள் தொடர்பான நடைமுறை பரீட்சை இம்மாதம் 20 தேதி ஆரம்பமாக உள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் LMD தர்மசேன தெரிவித்துள்ளார். நடைமுறை பரீட்சைகள் இம்மாதம் 15 தேதி ஆரம்பமாக இருந்த போதிலும் தவிர்க்க முடியாத காரணங்களால் அது பிற்போடப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். சாதாரணதர பரீட்சைக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் குறிப்பிட்டார். எனவே பரீட்சை பெறுபவர்கள் வெளிவர இன்னும் 2 மாதங்கள் ஆகும் என்றும் தர்மசேனு தெரிவித்துள்ளார். உலகில் எந்த நாடும் இலங்கையைப் போன்று வங்குரோத் நிலையில் இருந்ததில்லை என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க தெரிவித்துள்ளார். புதிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஸ்தாபன நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இதன்போது தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் நாட்டை மீட்க அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என குமாரவேல்கமு கூறினார். ஆனால் திருடர்களை சேர்த்து கொள்ள வேண்டாம் என நான் அவரிடம் கோரிக்கை விடுக்கின்றேன். இலங்கையின் தலைவர் அல்லது முன்னாள் தலைவர் என்ற வகையில் மிகவும் பெருமையுடன் உலகம் முழுவதும் பயணித்ததாகவும் தற்போது வெட்கப்பட வேண்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இங்கிலாந்தில் 3 மாதங்கள் தலைமறைவாக இருந்ததாகவும் யாரையும் சந்திக்கவில்லை என்றும் சந்திரிகா கூறினார். ராஜபக்ச ஆட்சியின் திருட்டுத்தனத்தால் மட்டுமே இலங்கை இந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தற்போது எந்த கொள்கையையும் கொண்டிருக்கவில்லை என்றும் கட்சியில் தற்போது வெறி பிடித்தவர்களே உள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்களுக்கு 3 வேளை உணவு கிடைக்காத நிலையில் நாட்டை விட்டு ஓடிய முன்னாள் அதிபர் கோடபாய ராஜபக்சவிற்கு அதிபயங்கர பாதுகாப்புடன் கூடிய சூப்பர்ஹவுஸ் வழங்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியுள்ளது. இவ்விடயம் தொடர்பாக நேற்று பிற்பகல் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மரிக்கார் இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் நாடு தற்போது கடும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்துள்ளது. இதேவேளை மக்கள் நாளாந்தம் உணவிற்கே அல்லல் படுகின்றனர். ஆனால் மக்களின் போராட்டத்தை அடுத்து நாட்டை விட்டே தப்பிச் சென்ற முன்னாள் அதிபர் மீண்டும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளார். இவ்வாறு வருகை தந்த அவருக்கு அதிபயங்கர பாதுகாப்புடன் கூடிய சூப்பர்ஹவுஸ் ஒன்றை வழங்க அதிபர் ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுத்துள்ளார் என அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு நாட்டை விட்டு தப்பிய கோட்டபாய மீண்டும் நாடு திரும்பிய நிலையில் அவருக்கு சூப்பர் கார் சூப்பர் அரசு அடுக்குமாடி குடியிருப்பு அதிபயங்கர பாதுகாப்பு வழங்க அரசுக்கு உத்தரவிட்டது யார் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதேவேளை நாடு திரும்பிய கோட்டபாய ராஜபக்ச கொழும்பில் பலத்த பாதுகாப்புடன் தங்கியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி வலைப்பாடு பகுதியில் குடும்பஸ்தர் மீது கடற்படையினர் தாக்குதல் மேற்கொண்டுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தின் போது வலைப்பாடு பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடைய ராஜரத்னம் நிமாலினும் 3 பிள்ளைகளின் தந்தை படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். குறித்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, தாக்குதலுக்குள்ளான குடும்பஸ்தரின் படகினை அவரது நண்பர்கள் நேற்று மாலை 3:30 மணியளவில் கடலுக்கு எடுத்து சென்றுள்ளனர். மாலையாகியும் கரை திரும்பாத நிலையில் குறித்த நபர் கடற்கரைக்கு சென்று அவதானித்துள்ளார். பின்னர் 6 மணியளவில் கரைக்கு திரும்பிய படகு கடற்படை முகாமிற்கு முன்பாக கரையேற்றப்பட்டது. இந்த நிலையில் படகினை செலுத்தியவர்கள் கடற்படை முகாமிற்கு பதிவிற்காக சென்றுள்ளனர்.
இதன்போது குடும்பஸ்தரின் படகிலேற்றி வந்த மண்ணெண்ணெயை பதிவு மேற்கொள்ளும் பகுதிக்கு கொண்டு சென்றுள்ளனர். குறித்த மண்ணெண்ணெய் கோள்களினை அகற்றுமாறு அவர்களிடம் கடற்படை அதிகாரி ஒருவர் தெரிவித்ததை அடுத்து அவர்கள் அதனை அகற்றியுள்ளனர். இதனையடுத்து குறித்த பகுதியில் கடற்படையினருடன் மோதல் நிலைமை ஏற்பட்டுள்ளது. துவக்கை காட்டி அச்சுறுத்திய கடற்படையினர் அவர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். குறித்த தாக்குதலை அடுத்து கிளிநொச்சி வலைப்பாடு பகுதியைச் சேர்ந்த குடும்பஸ்தர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவும் கோதுமை மாவின் தட்டுப்பாடு காரணமாக சந்தையில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நாட்டில் கோதுமை மா நுகர்வு கணிசமான பங்கினை பிரதிநிதித்துவப்படுத்துவதாகவும் அரிசி தேவைக்கு அந்த பங்கு ஈடு செய்யப்படுமாக இருந்தால் அரிசி தேவையை பூர்த்தி செய்வது சவாலாக இருக்கும் எனவும் சந்தை அவதானிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். தற்போது அரிசி விநியோகம் கட்டுப்பாடின்றி இடம்பெற்று வரும் நிலையில் மாவு தட்டுப்பாடு மோசமடைந்து அரிசிக்கும் இதே தேவை ஏற்பட்டால் சந்தைக்கும் அரிசி தட்டுப்பாடு ஏற்படலாம் என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தற்போது சிறுவோக அறுவடை இடம்பெற்று வரும் நிலையில் சந்தையில் அரிசி விலை சற்று குறைந்துள்ள நிலையில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டால் மீண்டும் விலையும் அதிகரிக்கும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் இந்த அரசாங்கத்தின் ஆயுட்காலம் அதிகபட்சம் 6 மாதங்களுக்கு மட்டுப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் அவர் செயற்பட்ட விதத்திலிருந்து இது தெளிவாகின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சந்திப்பின் பின்னர் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மீண்டும் அரசியலுக்கு வந்தால் அது முட்டாள்தனமான செயலாகும். எனவே அவரை மீண்டும் அரசியலில் ஈடுபடுத்தாமல் சுதந்திரமாக இருக்க கட்சிகள் அரசியல்வாதிகள் அனுமதிக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைமை பொறுப்பை லிஸ்ட்ரஸ் கைப்பற்றியுள்ளார். இதேவேளை கட்சியின் தலைவராகவும் பிரதமராகவும் இவர் செயற்பட உள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் இன்று செவ்வாய்க்கிழமை பிரதமர் இல்லம் லிஸ்ட்ரஸிடம் கையளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் தனது வெற்றியுரையின் போது போரிஸ் ஜான்சனை தனது நண்பர் என அவர் அழைத்துள்ளார். மேலும் தான் ஒரு வலுவான திட்டத்தை வெளியிட இருப்பதாகவும் வரிகள் விதிப்பதுடன் பிரித்தானிய பொருளாதாரத்தை வளர்ச்சியடைய செய்ய இருப்பதாகவும் தெரிவித்தார். இவர் 7 வயதாக இருக்கும்போது பாடசாலையில் மாதிரி பொது தேர்தல் ஒன்று நடாத்தப்பட்டதாகவும் அதில் பிரித்தானியாவின் முதல் பெண் பிரதமரான மார்க்ரெட் தட்சர் போன்று பாவனை செய்து போட்டியிட்டதாகவும் தெரிவித்தார். எனினும் அவரை போன்று வெற்றியிட முடியவில்லை என தனது தேர்தல் பிரச்சார மேடையில் தெரிவித்துள்ளார். இருப்பினும் விடாமுயற்சி காரணமாக 39 ஆண்டுகளுக்கு பிறகு இரும்பு பெண்மணி என அழைக்கப்பட்ட மார்க்ரெட் தட்சர் வழியை பின்பற்றி கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவராகவும் பிரதமராகவும் வெற்றி வாகை சூடியுள்ளார். இவருக்கு தற்போது வயது 47. பிரித்தானியாவின் ஆக்ஸ்போர்டில் பிறந்துள்ளார். தற்போது லண்டன் மற்றும் நார்ஃபோக்கில் வசித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.